பாரத வரலாறு ஒரு வெற்றி காவியம். ஹிந்து அடக்குமுறையின் உச்சகட்டம் அவுரங்கசீப். பொது ஆண்டு 1618 குஜராத்தில் பிறந்தான் அவுரங்கசீப். தன்னுடைய 15 வயதிலேயே மதம் கொண்ட யானையை ஈட்டியால் குத்தி அடக்கி ஷாஜகானிடம் பகதூர் அதாவது வீரன் என்கிற பட்டத்தையும் 200,000 பெருமானமுள்ள 2,00,000 ரூபாய் பெருமானமுள்ள பரிசுகளையும் பெற்றார். தன்னுடைய 16 வயதில் 10,000 குதிரைகளை கொண்ட ஒரு படையை வழிநடத்தி சென்று புந்தேல்கண்டு பகுதிகளில் கிளர்ச்சிகளை அடக்கினார். தன்னுடைய 18 வயதில் டெக்கானுக்கு தலைவனாக ஷாஜகானால் அவன் நியமிக்கப்பட்டான். பலமுறை முயன்று ஷாஜகானால் பிரிக்க முடியாத அகமது நகரின் நிஜாம் ஷாஹி வம்சத்தை அவுரங்கசீப் முடிவுக்கு கொண்டு வந்தான். அவுரங்கசீப்பின் பதவி வெறி. ஷாஜகான் தனது மூத்த மகன் தாராஷூகோ தான் தன் வாரிசாக வரவேண்டும் என விரும்பினான். தாராஷூகோ மிகச்சிறந்த அறிவாளி மற்றும் அக்பர் வழியில் மத சகிப்புத்தன்மை கொண்டவன். அவுரங்கசீப்போ சிறு வயதிலிருந்தே மதவெறி பிடித்த ஹனாஃபி கொள்கையில் பிடித்தத்துடன் இருந்தான். ஷாஜகானுக்கு பிறகு யார் என்பதில் மேலும் 2 சகோதரர்களான முராத் மற்றும் ஷூஜாவுடன் சேர்த்து 4 பேருக்குள் பலத்த போட்டி எழுந்தது. மற்ற 3 பேரையும் கொன்றுவிட்டு 1659 ஆட்சியை பிடித்து கொண்டான் அவுரங்கசீப். அதோடு நில்லாமல் தந்தை ஷாஜகானையும் சிறையில் அடைத்தான். 8 ஆண்டுகளுக்கு பின் 1666 ஷாஜகானும் மரணமடைந்தான். மதவெறி. அவுரங்கசீப்பின் மதவெறி. அவுரங்கசீப் தன் ஆட்சியில் பல இஸ்லாமிய தீவிரவாத ஹனாஃபி கொள்கைகளை ஃபதவா இ அலம்கிரி என்ற பெயரில் அமல்படுத்தினான். குடிப்பது சூதாடுவது போன்றவற்றை அவன் தடை செய்தது மட்டுமே அவன் செய்த நல்லவைகள். ஆனால் இசை, நாட்டியம், கலை போன்ற பலவற்றையும் தடை செய்தான். அவனுடைய மதவெறி கோர தாண்டவம் ஆடத் தொடங்கியது. பாரதம் எங்கும் இந்துக்கள் சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளானார்கள். முகலாய சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சி. அவுரங்கசீப் மிகப்பெரிய இராணுவத்தை உண்டாக்கி தன் எல்லைகளை விரிவாக்கிக் கொண்டே சென்றான். வடமேற்கு பஞ்சாப் பகுதிகளை பிடித்தான். பொது ஆண்டு 1657 அவன் பீஜப்பூர் சுல்தான்கள் மீது படையெடுத்தான். பீதாரை பிடித்தான். பொது ஆண்டு 1663 லடாக் பகுதிகள் மீது நேரடி ஆளுமையை அவன் ஏற்படுத்தினான். பொது ஆண்டு 664 சேஷ்டகான் என்கிற கொடுங்கோலனை வங்காளத்தின் சுபேதாராக நியமித்தான். சேஷ்டகான் அப்பகுதியில் இருந்த போர்ச்சுகீசிய மற்றும் அர்கனீசிய ஆளுமையை தடுத்து நிறுத்தினான். மிக பெரும் சக்தி வாய்ந்த அரசுகளாக இருந்த பீஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றினான். இப்படி பாரதம் முழுவதும் அவுரங்கசீப்பின் ஆளுமை விரிந்து கொண்டே சென்றது. உலக சரித்திரத்தின் மிகப்பெரும் பேரரசுகளில் ஒன்றாக முகலாய பேரரசு விளங்கியது. அவனது படையில் ஏராளமான பீரங்கிகளும் பல லட்சம் காலாட்படையும் மிகப்பெரிய குதிரைப்படைகளும் இருந்தன. அவனை வெல்ல உலகில் யாருமே இல்லை என்கிற நிலை இருந்தது. இஸ்லாமிய மயமாக்கம். அவனது அரசு விரிந்து கொண்டே சென்றது. அத்துடன் இஸ்லாமிய மயமாக்கலும் தொடர்ந்தது. பாரதம் முழுவதையும் இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் எனும் குறிக்கோளில் அவன் கிட்டத்தட்ட வெற்றியடைந்து விட்டான் என்றுதான் கூற வேண்டும். இந்துக்களை மதமாற்ற பல அடக்குமுறைகளை அவன் பயன்படுத்தினான். சிந்து, மூல்தான், வாரணாசி பகுதிகளில் பிராமணர்களின் சொற்பொழிவுகளுக்கு பெருந்திரளாக மக்கள் திரண்டு வந்தார்கள். அதில் மதமாறி போன உள்ளூர் முஸ்லிம்கள் அதிகமாக காணப்பட்டார்கள். இதை அறிந்த அவுரங்கசீப் தன் சுபேதார்கள் மூலமாக அவர்களுக்கு கடும் தண்டனை அளிக்க வைத்தார். இந்துக்களின் பள்ளிகள், கோயில்களை ராஜ்யம் முழுவதும் தகர்ப்பதற்கு அவன் உத்தரவிட்டார். மேலும் காஃபிர்களை போல் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் காஃபிர்கள் அவர் அந்த காஃபிர்களை போல உடை அணியும் இஸ்லாமியர்களுக்கு கடும் தண்டனை அளித்தான். மேலும் மத நல்லிணக்கத்துக்கு ஆதரவாக இருந்த இஸ்லாமிய சுஃபி துறவிகளை அவன் அழித்தான். அதில் சர்மத் கஹ்ஷானி என்பவரும் அடக்கம். இந்துக்களின் மீது அடக்குமுறை. அவுரங்கசீப்பின் கட்டாய மதமாற்றத்தை எதிர்த்து போராடிய 9வது சீக்கிய துறவியான தேஜ் பகதூருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது. இந்துக்கள் மீது கட்டாயமாக ஜிசியா வரி விதிக்கப்பட்டது. முஸ்லிம் வியாபாரிகள் வெறும் 2.5% வரியை செலுத்தி வந்த நிலையில் இந்து வியாபாரிகள் 5% வரி விதிப்பை செலுத்த வேண்டும் என்று அவுரங்கசீப் ஆணையிட்டார்.
தன்னுடைய அனைத்து நிர்வாகத் துறைகளில் இருந்தும் இந்துக்களை நீக்கினான். இப்படி மத ரீதியாக இந்துக்களை ஒடுக்கி இஸ்லாமிய மதமாற்றத்தை ஊக்குவித்தான். இந்து கோயில்கள் தகர்ப்பு. இந்து கோவில்களை அழிப்பதை தன்னுடைய முக்கிய கொள்கையாக கொண்டிருந்தான் அவுரங்கசீப். அவனுடைய ஆட்சியில் பல நூறு கோயில்கள் தகர்க்கப்பட்டன. சில ஆய்வாளர்கள் அதன் எண்ணிக்கை பல ஆயிரம் இருக்கக்கூடும் என்கிறார்கள். அவன் அழித்த கோயில்களின் மிக முக்கியமானதாக இந்துக்களின் புனித தலங்களான காசி விஸ்வநாதர் ஆலயம், சோமநாதர் ஆலயம் மற்றும் கிருஷ்ண ஜென்மபூமியான கேசவ தியோ ஆலயம் ஆகியவற்றை குறிப்பிடலாம். அக்கோவில்களை தகர்த்து அவ்விடங்களில் மிக பெரும் மசூதிகளை அவன் எழுப்பினான். மேலும் அவன் கண்டேலா, உதய்பூர், சித்தூர், ஜோத்பூர் என பல பகுதிகளில் இருந்த முக்கியமான கோவில்களை அழித்தான். மற்றொரு புறம் அவன் இந்துக்களின் ஆதரவை பெற உஜ்ஜைன், அஸ்ஸாம் மற்றும் சித்திரகோட் பகுதிகளில் சில கோவில்களை கட்ட உதவியுள்ளதாக சொல்கிறார்கள். சில போர்களின் போது அங்கு பெரும்பான்மையாக இருந்த இந்துக்களின் பங்களிப்பை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக மட்டுமே இந்த யுக்தியை கையாண்டான் என்கிறார்கள். உதாரணத்திற்கு டெக்கான் பகுதிகளில் போரிடுகையில் அவனுக்கு இந்துக்களின் பங்களிப்பு பெரிதும் அவசியமானது. ஆகையால் இந்த மத நல்லிணக்க தந்திரத்தை பயன்படுத்தி தன் படையில் 22% இருந்த இந்துக்களின் சதவீதத்தை 31% அவன் உயர்த்தினான். இந்துக்களுக்கு விடிவு காலம். கொடுங்கோலன் அவுரங்கசீப்பின் ஆட்சியில் இந்துக்கள் விடிவு காலம் தோன்றாதா என்று பரிதவித்தனர். இனிமேல் நமக்கு வருங்காலமே இல்லை என்று பலர் நினைத்தார்கள். அதர்மத்தை அழிக்க இறைவன் அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால் அதர்மம் உச்ச நிலையை அடைய வேண்டும். காலப்போக்கில் இந்து சமுதாயம் முழுவதுமே அழிக்கப்பட்டு விடுமோ என்று அச்சப்படும் நிலை நிலவியது. அப்படிப்பட்ட ஒரு உச்ச நிலையை தான் அவுரங்கசீப் ஆட்சியில் அதர்மம் அடைந்தது. இந்த நிலையில்தான் அந்த அரக்க சக்தியிலிருந்து இந்து சமுதாயத்தை பாதுகாக்க குறிப்பான இரண்டு மகத்தான வெற்றிகரமான சக்திகள் தோன்றின. ஒன்று மராட்டியத்திலிருந்து, மற்றொன்று பஞ்சாபின் சீக்கியர்களிடமிருந்து.